கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிவடைவதைத் தொடர்ந்து மீண்டும் தொழில் மற்றும் வேலைக்காக வெளியூர் செல்ல இருப்பவர்கள் சேலம் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். சேலம் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து வெளியூரில் இருந்தவர்கள் மற்றும் சொந்த ஊரில் இருந்தவர்கள் வேலைக்கு மற்றும் செல்வதற்காக சேலம் பாரத ரத்னா எம்ஜிஆர் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸிற்கு நவராத்திரி, கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை காலங்களில் அரசு போக்குவரத்து சார்பில் பல்வேறு வகையான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் குறிப்பாக சேலம் கோட்டத்தில் 500 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், சேலம், தர்மபுரி மண்டலம் சார்பில் கிருஷ்ணகிரி, ஓசூரிலிருந்து 200 பேருந்துகளும் 500 சிறப்பு பேருந்து விடப்பட்டுள்ளது. இதனால் வெளியூரில் இருந்தவர்கள் வேலைக்காகவும், வேலையிலிருந்து வெளியூரில் சொந்த ஊருக்கு வந்தவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காகவும் ஆயிரக்கணக்கானோர் சேலம் பாரத ரத்னா மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். நன்றி சிலம்பரசன், உங்க தகவல்களுக்கு நன்றி.